துயரின்றி நாம் வாழ துன்பம் பல கண்டவர்கள், ஒய்யாரமாக நாம் வாழ உயிர் விட்ட சிங்கங்களுள், மானத்தோடு நாம் வாழ செக்கிழுத்த செம்மல்களுள், சுதந்திரமாக நாம் வாழ சண்டையிட்ட மறவர்களுள் ஒருவராக, இந்தியாவின் விடுதலைக்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களுள் ஒருவர் லால் பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்கள். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர், எளிமை மற்றும் சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றிற்கு பெயர் போனவர் என்று சொன்னால் கூட மிகையாகாது. தன்னுடைய சிறு வயது முதலே நாட்டின் மீதும் நாட்டின் வளர்ச்சியில் அதிகப்படியான ஆர்வம் கொண்டிருந்தவர். அவர் வளர வளர நாட்டின் போராட்டத்தில் அதிகப்படியான நாட்டம் கொண்டிருந்தார். நாம் அனைவரும் நம்முடைய 11 வயதில் என்ன செய்து கொண்டிருந்தோம் என எண்ணி பாருங்கள். எந்த ஒரு சிந்தனையுமின்றி விளையாட்டு சிறுவர்களாக தான் இருந்திருப்போம். ஆனால் லால் பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்கள் தன்னுடைய 11 வயதில் காந்தியடிகளின் ஒரு மிக முக்கியமான போராட்டமாக ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவளித்த இந்திய இளவரசர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக நடைபெற்ற போராட்டத்தில் காந்தியடிகளின் செயலால் ஈர்க்கப்பட்டு அவர் அந்த போராட்டத்தில் பங்கேற்றார். அது அவருக்கு ஆற்றலையும் ஊக்கத்தையும் அளித்தது. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்க காந்தியடிகள் அனைத்து குடிமக்களையும் அழைத்த பொழுது லால் பகதூர் சாஸ்திரி ஐயாவிற்கு 16 வயது. அவர் தன்னுடைய படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்டார். அதன் பிறகு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அமைக்கப்பட்ட பல்வேறு நிறுவனங்களில் அவர் இணைந்தார், சுதந்திரத்திற்காக பாடுபட்டார். அந்த நிறுவனங்களில் ஒன்றான வாரணாசியில் உள்ள காசி வித்யாபீடத்தில் அவர் இணைந்தார். அங்குதான் அவர் நாட்டின் தலை சிறந்த அறிவாளிகள் மற்றும் தேசியவாதிகளின் தாக்கத்தை பயின்றார். லால் பகதூர் சாஸ்திரி என்ற பெயரில் உள்ள சாஸ்திரி என்னும் பட்டத்தை காசி வித்யாபீடமே அவருக்கு அளித்தது. அதுவே இன்றளவும் மக்கள் மனதில் அவருடைய பெயராக நிலைத்துள்ளது. லால் பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்கள் மக்கள் சமுதாயத்தின் பணியால் என்ற அமைப்பின் சாதாரண வாழ்நாள் உறுப்பினராக பதிவு செய்து மக்களுக்காக உழைத்து பின் தலைவரானார். 1930 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு காந்தியடிகளுக்கு உறுதுணையாக இருந்து அந்த சட்டத்தை தகர்த்த அவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். அந்த போராட்டத்தின் பொழுது அவர் சிறை சென்று தன்னுடைய மகளையும் இழந்தார். அதன் பிறகு அவர் ஒரு தீர்மானம் மேற்கொண்டார், இந்தியாவின் விடுதலைக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினார். இந்தியாவிற்கு ஆதரவாகவும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் பல கருத்தொழி நிகழ்ச்சிகளை நடத்தி அவர் பல முறை சிறை சென்றுள்ளார். ஆனால் சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் தன்னை இன்னும் வலுவாகவும் பக்குவமாகவும் மாற்றிக்கொண்டார். 1937 உத்தரப்பிரதேச நாடாளுமன்ற குழுவின் ஒருங்கிணைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார். 1940 தனிநபர் சத்தியாகிரகம் மூலம் சுதந்திரத்திற்கு ஆதரவாக அனைத்து மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் விரிவுரைக்காக நேருவின் உதவியுடன் அலகாபாத்திற்கு அவர் பயணம் மேற்கொண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடர்பான அனைத்து குறிப்புகளையும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வழங்கினார். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பான போராட்டங்களிலும் சுதந்திரம் பெற்ற பின் இந்தியாவின் வளர்ச்சியிலும் சாஸ்திரியின் பங்கு மிக முக்கியமானதாகவே இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விடுதலைக்கு பின்பு அவர் தன்னை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார். அங்குதான் நேரு அவருடைய ஆளுமை திறனையும் சாதுவான குணத்தையும் கண்டறிந்தார் என்று சொல்ல வேண்டும். அதன் பிறகு அவர் உத்தரப்பிரதேசத்தின் பாராளுமன்ற செயலாளராக நியமிக்கப்பட்டார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கோவிந்த் பல்பனன் தவர்களின் அமைச்சரவையில் போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபொழுது அவரே முதன் முதலில் பெண்களை நடத்துனராக நியமனம் செய்தார். காவல்துறை அமைச்சராக இருந்தபொழுது கட்டுப்பாடற்ற கூட்டத்தை கலைப்பதற்கு தடியடி நடத்தாமல் நீரை பீச்சி போராட்டக்காரர்களை கலைத்து அவர் பாராட்டுகளையும் பெற்றார். நம்முடைய தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட ரயில் விபத்தில் 144 பேர் இறந்ததை தொடர்ந்து சாஸ்திரியின் பதவி விலகல் அவருடைய தற்பெருமையற்ற சாதுவான குணத்தை காட்டுகிறது. நேருவின் மறைவிற்கு பிறகு இந்தியா துண்டு துண்டாக சிதறிவிடும் என்று ஆருடம் கூறிய மேற்கத்திய ஊடகங்களுக்கு தன்னுடைய செயல்பாடுகளின் மூலம் அவர் பதிலடி கொடுத்தார். அதன் பிறகு நம் நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக அவர் இருந்தார் என்று சொல்வதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உழைப்பையும் நாட்டைக்காக விதைத்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும். நாடு நமக்கென்ன செய்தது என்பதை விட நாட்டிற்காக நாம் என்ன செய்தோம் என்ற வரிகளுக்கு இணங்க உழைத்த ஒரு மாபெரும் தலைவர். எளிமை, பொறுமை, சிறந்த உள்வலிமை, மக்களின் குரல் கேட்டு நடத்தல், தன்னுடைய ஏழ்மையை முயற்சியினால் வென்றார். ஆகவே இந்த சுதந்திர போராட்ட வீரரை இந்த தினத்தில் நினைவு கூர்ந்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெய்ஹிந்த், நன்றி.